ஆக்ஷன். சார், செம்மேடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்பயோ முடிஞ்சிருக்கும் அந்த கதை. நான் வந்துட்டு சினிமா துறைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் பண்ணேங்க சார். சரி, நம்ம வந்துட்டு சரி ஆக்சுவலாக வந்து நான் நடிக்க தான் வந்தேன். என் சார் ப்ரொடியூஸ் வந்துட்டு நான் இருந்தாலும் நண்பரோட ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி தான் நம்ம நடிச்சுட்டு வரலான்னு பிளான் போட்டோம். இருந்தாலும் வந்துட்டு கடைசியில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் கம்பெனியோட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு யுக்தா ஸ்டூடியோ சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் அப்படி ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சில தடங்கள்னால அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 3வது ப்ராஜெக்ட் ஒன்று தான், ஒரு ஹாரர் மூவி. அதுவும் வந்துட்டு இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஷோ வந்தது. அந்த காவேரி ஷோ அப்போ வந்துட்டு பெங்களூர் நாங்கள் இந்த கன்னடா தமிழில் பிளான் பண்ண, தமிழ் அண்ட் கனடா பிளான் போட்டுருக்கும் போது காவேரி ஷோ வரும்போது அப்போ கொஞ்சம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் அகெயின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ போதுண்டா சமயம் கொஞ்சம் அப்படியே சினிமா கொஞ்சம் வந்துட்டு படம் எடுக்கிறத கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டேன். அகெயின் வந்து கொஞ்சம் ஏடி அசிஸ்டன்ட் டேரக்டரா ப்ளஸ் வந்து பிகின் த சீன்ஸ் நிறைய மூவிஸில் அப்புறம் சீரியல்ஸ் மூவிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஆக்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன சின்ன கேரக்டர். அப்புறம் ஒன் செகண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அவனுடைய ஊக்கத்தில் சரி நம்மளே வந்துட்டு டைரக்ஷனில் இறங்கலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு கதை நம்மளுக்கு தேவைப்பட்டது. ஸோ நானும் ஆக்சுவலாக அந்த தருணத்துக்குள்ள நண்பர்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஸோ அப்புறம் பசங்க வந்துட்டு எல்லாம் சொன்னாங்க பழைய ஃபார்மேட்டாக இருக்குது, புதுசாக நான் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. ஸோ புதுசாக அப்புறம் என்னையே வந்துட்டு அந்த விஷ பரீட்சையில் கொஞ்சம் இறக்குனாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் இயக்குனராக இருக்கிறதுக்கு நான் தகுதியாக என்னன்றது இன்னும் இருக்கு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் உங்களோட ஊக்குவிப்புனால நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். எடுக்கும் போது வந்து சரி எப்படி போகலாம், சரி ஆல்ரெடி ஆர்ஆர்ல இருந்தோம், சரி ஆர்ஆர் ஜேனர் வேண்டாம்னு சொல்லிட்டு சரி இந்த ஜேனர் போகலான்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் போனோம், விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த அதுக்காக வந்து இந்த திரைப்படத்தை வந்துட்டு ஒரு டூல் எனக்கு கிடைச்சிது, ஒரு ஓரளவு ஒரு நாட் கிடைச்சிது, அதை வச்சு நான் கிரியேட் பண்ணேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்க மக்களுக்கு வந்துட்டு விவசாயம் நிறைய படத்தில் வந்துருக்கலாம், விவசாய விழிப்புணர்வு என்னோடய படம் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசும். ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30% முடிஞ்சிருக்கு, இன்னும் 70% தான் இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தினால கொஞ்சம் இந்த கொஞ்சம் அப்படியே தடுங்களை நிற்குது. விரைவில் மீண்டும் படப்பிடித்து துவங்கும். அடுத்த வருடம் என்னோட செம்மேடு திரைப்படம் உலக அளவில் மக்களுக்கு விரைவில் அது தியேட்டர்லையோ ஓடிடிலையோ ஏதோ ஒரு ரூபத்தில் 100% ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு. இப்படி தான் நம்ம ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே மக்கள்கிட்ட தான் இருக்குது.